Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. Class 12 kaana accountancy le reduced syllabus revision unit 5 admission of the partners poittirukku. Idu vandu second video. Previous video le admission of the partners kaana introduction enna enna adjustments pananom meaning enna purpose of admission idu pathi enna paathom. And ippo inda module la paaka poradhu enna appadina what are the adjustments required at the time of admission of partner la first one distribution of accumulated profits reserves and losses na yerkrame sonna maadhiri pudusa or partner enter aavaraaru appadina yerkrame irukkira partners adhaadu old partners nu solalam illa existing partners nu solalam avanga enna pannano appadina idu varaikkum avanga sambaadhichu vecha profits idu varaikkum avanga serthu vecha reserves प्रॉफिट शेयरिंग रेशियो प्रिची पार्टनर अडमिट पन्ना मुडियो ओके प्रीवियस इयर डिस्ट्रीब्यूट पन्नीरक माटांगा सो अदा वंदु नम्बा अक्यूमुलेटेड प्रॉफिट्स अप्पडिनु सोल्वोम अदे मारी रिजर्व्स एदावदु इरुंदुदु अप्पडिना अदु एल्लात्तियुमे ओल्ड पार्टनर्सुक्कु ओल्ड रेशियोल डिस्ट्रीब्यूट பண்ணி ஆகணும் இந்த ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் ரிசர்வ்ஸ் அப்படினா ஜெனரல் ரிசர்வா இருக்கலாம் ரிசர்வ் ஃபண்டா இருக்கலாம் வர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டா இருக்கலாம் இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்டா இருக்கலாம் சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணனும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் யாருக்கு ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு அப்போ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் actually this should come appropriation account debit general reserve account debit reserve fund account debit workman compensation fund account debit investment fluctuation fund account debit to old partners capital or current account okay if it is a fixed method appadina current account fluctuating ah irundha capital account avangalude old ratio la namba pirichu porom இதிலே ஏதாவது ஒன்னு கொடுத்திருக்கலாம் இல்ல ரெண்டு கொடுத்திருக்கலாம் அதுக்கேத்த மாதிரி நம்ம கிளப் பண்ணி போட்டாகணும் இது வந்து ப்ராஃபிட்டா இருந்ததுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிடல் அக்கவுண்ட் இன் கேஸ் அவங்க வந்து லாஸ் கூட இருக்கலாம் பிசினஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அவங்க லாஸ் கூட இருந்திருக்கலாம் அந்த லாஸையுமே அவங்க என்ன பண்ணனும் ஓல்ட் ரேஷியோல நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்னன்னு பாத்தீனா रिवर्स एंट्री ओल्ड पार्टनर्स कैपिटल और करंट अकाउंट डेबिट टू प्रॉफिट एंड लॉस अकाउंट ओल्ड रेशियो सो दिस इज द ट्रांसफरिंग द प्रॉफिट्स एंड रिजर्व टू द ओल्ड पार्टनर्स कैपिटल और करंट अकाउंट इधर जर्नल एंट्री ओके नाउ वी विल मूव टू इलस्ट्रेशन सम्स ना ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரிடூஸ்ட் சிலபஸ்க்கான ரிவிஷன் அப்படிங்கறனால இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் இஃப் யூ ஆர் வெரி பர்టిక్యులர் அபௌட் வாட்சிங் தி எக்சர்சைஸ் சம்ஸ் அப்படினா சாருலதா அக்கவுண்ட்ஸ் போயிடு அதுல பிளேலிஸ்ட்ல யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் னு போடினா யூ கேன் கோ த்ரூ ஆல் தி எக்சர்சைஸ் சம்ஸ் Illustration 1 அதுக்கான क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா மாலா விமலா வேர் பார்ட்னர் ஷேரிங் प्रॉफिट्स அண்ட் லாसेस இன் தி ரேஷியோ ஆஃப் 3:2 ஆன் 31st மார்ச் 2017 வர்ஷினி வாஸ் அட்மிட்டட் as a partner ஆன் தி டேட் ஆஃப் அட்மிஷன் தி book of the firm showed a reserve fund of rupees 50000 pass the journal entry to distribute the reserve fund so மாலா விமலாங்கறவங்க ஓல்ட் பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்ட் ரேஷியோ 3:2 வர்ஷினிங்கிறது நியூ பார்ட்னர் ஷி வாஸ் அட்மிட்டட் ஆன் 31st மார்ச் அந்த டேட்ல வந்து அவங்களோட books அதாவது மாலா விமலாவோட books என்ன ஷோ பண்ணுது அப்படினா ரிசர்வ் ஃபண்ட் வந்து 50000 க்கு இருக்கு இந்த ரிசர்வ் ஃபண்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படினும் அதுக்கான ஜர்னல் என்ட்ரீஸையும் பாஸ் பண்ணுங்க அப்படிங்கறத क्वेश्चन சோ ஜர்னல் என்ட்ரி இது வந்து என்னன்னா ப்ராஃபிட்டா இருந்தா ரிசர்வ்ஸ் எல்லாம் இருந்ததுனா என்ன பண்ணோம் அத டெபிட் பண்ணிட்டு क्रेडिट பண்ண வேண்டியது ஓல்ட் பார்ட்னர்ஸ் உடைய கேபிடல் அக்கவுண்ட் சோ ஏனா அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் சோ ரிசர்வ் ஃபண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்ட் பார்ட்னர் மாலாஸ் கேபிடல் அக்கவுண்ட் டு விமலாஸ் கேபிடல் அக்கவுண்ட் ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க ரூபீஸ் 50000 சோ இந்த 50000-ஐ நாம அவங்களோட ஓல்ட் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் see here
50,000, old ratio 3:2, அப்போ 3/5 and 2/5 போட்டா நமக்கு 30,000, 20,000 வரும். அதை தான் நம்ம இங்க போட்டுக்குறோம். ரிசர்வ் ஃபண்ட்ல 50,000 போடுவோம். So this is a solution regarding illustration 1. Now we will move on to illustration 2. Illustration 2 கான क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா கவிதா and Radha are partners of the firm sharing profits and losses in the ratio of 4:3. They admit Deepa on 1st January 2019. On that day, their balance sheet showed the debit balance of profit and loss account being accumulated loss of ₹70,000 on the asset side of the balance sheet. Give the journal entry to transfer the accumulated loss on admission. So, இது என்ன கொடுத்திருக்காங்க? கவிதா and Radha, old partners, 4:3, அவங்களுடைய old ratio. தீபா அப்படிங்கிறவங்க நியூ பார்ட்னர், அவங்க வந்து 1st January அன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப அவங்களோட புக்ஸ் வந்து அக்யூமுலேட்டட் லாஸ் இருந்தது. யாரு? கவிதா அன்றாதது ₹70,000. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அண்ட் இந்த அக்யூமுலேட்டட் லாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆப்டர் தி டீபாஸ் அட்மிஷன். சோ இப்போ இது வந்து போன சம் இலஸ்ட்ரேஷன்ல ப்ராஃபிட், இது வந்து லாஸுக்கான என்ட்ரி. சோ இது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரியா நம்ம காமிக்கிறோம். தட் இஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இது லாஸ் அப்படிங்கறதுனால. சோ கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ராதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சோ அக்யூமுலேட்டட் லாஸ் டிரான்ஸ்பர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சோ இப்போ இது வந்து எவ்வளவு அமௌண்ட் பார்த்தா 70,000 இருக்கு. இந்த 70,000 அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ 4:3 போட்டா நமக்கு எவ்வளவு வருது? சோ வி கெட் 40,000 அண்ட் 30,000. சோ இது 4/7 பிலாங்ஸ் டு கவிதாஸ் கேபிட்டல் அண்ட் 3/7 30,000 பிலாங்ஸ் டு ராதாஸ் கேபிட்டல். சோ அதை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அந்த டோட்டல் அமௌண்ட் 70,000. சோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ரிகார்டிங் இலஸ்ட்ரேஷன் 2. நவ் வி வில் மூவ் ஆன் டு இலஸ்ட்ரேஷன் 3. இலஸ்ட்ரேஷன் 3. ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபோம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. சோ ரத்னகுமார் ஆரோக்கியதாஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ், இது அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ 3:2. நவ் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க இன்ஃபர்மேஷன், லயபிலிட்டிஸ் அசட்ஸ் கொடுத்து. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லயபிலிட்டி சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், வொர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட். இதுல என்னன்னா டேவிட் அப்படிங்கறது ஹி வாஸ் அட்மிட்டட் இன் டு த பார்ட்னர்ஷிப், பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் ஆன் அட்மிஷன். சோ இந்த ப்ராஃபிட்ஸும் ரிசர்வ்ஸும் எங்க இருக்கும்? நமக்கு வந்து லயபிலிட்டி சைட்ல இருந்ததுன்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட். ஓகே, சோ இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜெனரல் ரிசர்வ், வொர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட். சோ இது மூணுத்தையும் நம்ம டெபிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னருக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். டூ ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ ஆரோக்கியதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட போறோம். ஓகே, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் நேரா 20,000, ஜெனரல் ரிசர்வ்க்கு நேரா 5,000, வொர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு நேரா 15,000. சோ இது எழுதியாச்சு 20,000, 5,000, 15,000. இப்போ யாருக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம்? ஓல்டு பார்ட்னர்ஸ், டூ ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ ஆரோக்கியதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதை நம்ம எந்த ரேஷியோல பிரிச்சு போடணும்? அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ, அவங்களோட ஓல்டு ரேஷியோ 3:2. சோ இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 20,000, ஜெனரல் ரிசர்வ் 5,000, ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் 15,000. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா வி கெட் 40,000. இந்த 40,000 நம்ம என்ன பண்ணணும், 3:2. அப்போ 3/5, 2/5 போட்டா நமக்கு ரத்னகுமார்ஸ்க்கும் ஆரோக்கியதாஸ்க்கும் கண்டுபிடிச்சிருவோம். சோ 5/8 and 5/8. சோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா வி கெட் 24,000 ஃபார் ரத்னகுமார் அண்ட் ₹16,000 ஃபார் ஆரோக்கியதாஸ். இதுதான் நம்ம அங்க டிரான்ஸ்பர் பண்ண போறோம். ஓகே, கிரெடிட் சைட்ல 24,000 அண்ட் 16,000. ஓகே, இது வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டும் ரிசர்வும் transfer to the old partner's capital account in the old profit sharing ratio. So this is the solution regarding illustration 3. As I said earlier, இது reduced syllabus கான revision அப்படிங்கறதுனால
illustration sums ah na focus pannit irukken. If you want to watch the exercise sums, please go to Sarvulata accounts and playlist la poittu unit 5 appdin kuduthina 12th standard accounts la you can watch all the exercise sums and concept clarity um adhula irukum. Idu revision appingiradnala I am little bit rushing up. Okay, thank you.